ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி விஸ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து இந்த ஷேப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன், டபுள் ஸ்டாண்ட் போட்டுக்கணும் சில்க் த்ரெட்டில். எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது நீட்டாக ஒரு த்ரெட் எடுத்துக்கணும். இப்போ செயின் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து நீட் பண்ணிக்கிட்டு நடுவில் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நாட் போட்டுக்கலாம். இப்படி நாட் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நூலை வந்து கீழே எடுத்து கட் பண்ணிக்கலாம். கீழே எடுத்துட்டு இந்த டிப் இருக்குது இல்லைங்களா, அந்த டிப்பில் வந்து இந்த நூலை மாட்டி கீழே எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிவிட்டு நூலை கீழே இது பண்ணி விட்டேன். இப்போது இதை போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஸ்டெப்பு, இதை ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்படி திருப்பி சொல்ல பின்னாடி ஆப்போசிட் சைடில் சின்னதாக ஒரு லாக் போட்டுக்கணும். ஆப்போசிட் சைடில் சின்னதாக ஒரு லாக்கு. ஆப்போசிட் சைடில் சின்னதாக ஒரு லாக்கு போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச்சு, திருப்பி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் இது போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு.
மேட் போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரையாங்கல் ஷேப்பை போட்டு பார்க்கலாம் எப்படி போடுறதுன்ட்டு. நீங்கள் அப்படியும் இது பண்ணலாம் ஆப்போசிட் சைடில், இல்லைன்னா இங்கே சின்னதாக குட்டியாக இந்த சைடு ஒரு லாக் போட்டுக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். போட்டுன்னு வரீங்க வரவில்லைங்களா, லாஸ்டில் ஒரு சின்ன குட்டி லாக் போட்டிங்கன்னா அப்படியே திருப்பிக்கலாம், ஷார்ப்பாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷ் ஆகியாச்சு, இது கட் பண்ணிட்டு இப்போ இங்கே போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆரி நாட் போட்டு மிச்ச ஷேப்ஸ்லாம் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும், ஒரு வாரம் ஆனாலும் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா. இந்த ஷேப்ஸ்லாம் நாளைக்கா என் நாட் போட்டு காமிச்சிட்டு போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.